சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். நில அளவை களப்பணியாளர்கள் 26 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மதுரையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இந்த போராட்டம் எந்த பகுதியில் நடைபெற்று வருது, என்னென்ன கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க? விக்னேஷ், நில அளவை களப்பணியாளர்களின் 26 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நில அளவை களப்பணியாளர்கள் தற்போது காலையிலிருந்து மிகப்பெரிய அளவில் மண்டல அளவில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட 4 மண்டலங்களைச் சேர்ந்த நில அளவை களப்பணியாளர்கள் பங்கு பெற்றுள்ள இந்த போராட்டமானது சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில், அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 26 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதாவது நில அளவை களப்பணியாளர்களினுடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும், நில அளவை அலுவலர் முதல் கூடுதல் இயக்குநர் வரை உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், புற ஆதார ஒப்பந்த நிலையில் அந்த அலுவலர்களை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும், வருவாய்த்துறை நடைமுறையின் சார்பில் அந்த நிர்வாக பயிற்சி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த நில அளவை சங்கங்களினுடைய அந்த நிர்வாகிகள் தலைவர்கள் இங்கே இருக்கின்றனர். அவர்களிடம் என்ன கோரிக்கை, இவர்களுடைய கோரிக்கை என்ன என்பது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம், என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு வரீங்க? தமிழக அரசினுடைய நில அளவு துறையில ஏறக்குறைய பாதிக்கு மேற்பட்ட பணியிடங்கள் வந்து காலியா இருக்கு. நீண்ட நாட்களாக இதை நாங்கள் நிரப்ப சொல்லி கோரிக்கை வைத்திருந்தோம், அரசு வந்து அதை செவிசாய்க்கலை. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அரசு வந்து நலத்திட்டங்கள் வழங்கணும்னு சொல்லி பட்டாவை அதை ஒரு முதன்மைப்படுத்துவதன் காரணமாக பணி நெருக்கடி என்பது அதிகமாக இருக்குது. இதை பணி சுமையை குறைக்க சொல்லி நம்ம சொல்லும்போது அதை வந்து சம்பந்தமில்லாமல் விஓக்கள் மற்றும் உரிமை பெற்ற நிலவர்கள்ட்ட அதை கொடுத்து இந்த ஆவணங்களை சீரழிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்க்கிறதுக்கான ஒரே வழி மாநிலம் முழுவதும் நவீன மறுநில அளவையை ஏற்படுத்தினா அது சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் அதை வந்து உடனடியாக அரசாங்கம் பரிசீலிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா புராதார முறையில் அரசினுடைய ஆவணங்களை ஆவணப்படுத்துகிறாங்க, டிஜிட்டல் மயப்படுத்துகிறாங்க. அதில் ஏராளமான தவறு நடந்திருக்குன்னு சிஏஜி அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வந்து முறையான பணியாளர்களை வச்சு நிரப்பணும் அப்படிங்க உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வச்சு இந்த உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருக்கு. 26 அம்ச கோரிக்கைகளில் முக்கியமாக தங்களுடைய அந்த பணியை வரன்முறை செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அந்த ஒப்பந்த முறையில் அலுவலர்களை நியமிப்பதை நிராகரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. மணிகண்ட பிரபு. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.